ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாருமே விஜய் அவார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ட்ரெண்டிங் பேர் அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறப்பே ஷிவாங்கி அண்ட் அஸ்வினை ரெண்டு பேரும் தான் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் சஞ்சீவ் அண்ட் ஆலியா அனௌன்ஸ் பண்ணுறப்பே இவங்க எங்களுக்கும் ஃபேவரட்டான பிளேயர்னு சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் அஸ்வின் ஷிவாங்கிக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அண்ட் அதுதான் அவரோட விஷும் கூட. அவரோட அப்கமிங் மூவிஸில் ஷிவாங்கியை பாட வச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஷிவாங்கியோட லைஃப் டைம் ட்ரீமும் அதுதான், மூவியில் நல்லா பாடி ஹிட்டு கொடுக்கணும், நான் பெரிய சிங்கர் ஆகணும்ட்டு. ஸோ அது கண்டிப்பாக அஸ்வின் மூலியமாக நிறைவேறும். அண்ட் ஷிவாங்கியும் அஸ்வின்ட்டு விஸ் கேட்டிருக்காங்க, சிவாங்கி என்ன விஸ் கேட்டிருக்காங்கன்னா அஸ்வின் அவரா சமைச்சு ஸ்வீட் அனுப்பணும்ட்டு, அதுவும் அவரோட ஃபேவரட் ஸ்வீட். அண்ட் சிவாங்கி அஸ்வினை பார்த்து இப்ப ஜஸ்ட் எனக்கு குக்கா தான் இன்ட்ரடியூஸ் ஆனாரு, பட் இப்ப எனக்கு ஒரு வெல்விசராவும் நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்காருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ குக் வித் கோமலி ஷோக்கு அடுத்து அஸ்வின் அண்ட் சிவாங்கி ரெண்டு பேருமே ஒன்னா பண்ணியிருந்த விஜய் அவார்ட்ஸ் ப்ரோக்ராமும் வெளியில வந்துருச்சு. இதுக்கப்புறம் அஸ்வின் அண்ட் சிவாங்கியை ரெண்டு பேருமே டூகெதரா பாக்குறது ரொம்ப கஷ்டம் தான். மேபி அஸ்வினோட பிலிம்ல சிவாங்கியே பாக்கலாம்.